தீபா தம்பி தானே? ஆமாக்கா. நீ எதுக்கு என் கால புடிக்கிற? அக்கா தயவு செஞ்சு இந்த ஸ்கிரீனை கழட்டிடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ். இத நான் உங்க அக்கா நல்லதுக்காக தான் செய்ய போனேன், நீ ஏண்டா அதை தடுத்த? இல்லக்கா, அந்த ராஜஸ்ரீ மேடம் பார்த்தா எங்களை சும்மா விட மாட்டாங்க. அவங்க கொடுத்த பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால எங்க அக்கா தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்ப படுற கஷ்டமே போதும்க்கா, அவங்க மேலும் கஷ்டப்படக்கூடாதுக்கா. அதனாலதான் நான் உங்களை தடுத்தேன். அக்கா மேல அவ்வளோ பாசமா? சரி, நான் இனிமே எப்பவுமே அப்படி செய்ய மாட்டேன். தேங்க்ஸ்க்கா. தீபா, நீ ரொம்ப பிரமாதமா பாடின. ஆனா வழக்கம் போல அந்த பாராட்டெல்லாம் ரூபஸ்ரீக்கு தான் போகுது. அதோட அத்தை உன்னை ஒவ்வொரு முறையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்லக்கா, அவங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடிஞ்சதே அதுவே போதும். இந்த உன் நல்ல மனச அத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனா அவங்களும் ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தீபா. இனியா அக்கா, நான் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லையே? இல்லடா. சரி, நீ போ, உன் அண்ணி தேட போறாங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ம். மா, கொஞ்சம் வழி விட்டு தள்ளி நில்லுங்கம்மா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. இவங்க தான் அபிரா மீனாட்சியா? அப்படியா? ஃபேமஸா இருக்கிற அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன். சாமி, இவர் என்னோட கணவர், பேரு அருணாச்சலம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அவன் ஆனந்த், என்னோட பெரிய பையன். அவ அவனோட மனைவி மீனாட்சி. வணக்கம் சாமி. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க சாமி. இது என்னோட ரெண்டாவது பையன் அருண், இவ அவனோட மனைவி ஐஸ்வர்யா. ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி மேம். நல்லா இருங்க சாமி. அது என்னோட கடைசி பையன் கார்த்திக். பக்கத்துல நிக்கிறது நட்சத்திரா. இவ்வளவுதான் என் பையன் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்க போறான். கார்த்தி வாப்பா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வணக்கம் சாமி. நல்லா இருப்பா. நல்லா இரு. சாமி, இது அவங்க கல்யாணத்துக்காக செஞ்சிருக்கிற தாலி. இதை நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். சுபா மங்களா, சுபா சுபா.
இன்னொரு சின்ன வேண்டுகோள் சாமி. சொல்லுமா. நாளைக்கு நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும். உங்க காலடி பட்டா எங்க வீடு இன்னும் சந்தோஷமா இருக்கும். என்ன சாமி யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு சில கோயில்களுக்கு போகலாம்னு திட்டம் வச்சிருந்தேன், அதான் யோசிக்கிறேன். சாமி, எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரிம்மா, உன் சந்தோஷத்தை கெடுக்க நான் விரும்பல, கண்டிப்பா வரல. ரொம்ப சந்தோஷம் சாமி. அப்ப நாங்க வரோம். நாம இங்கே வெயிட் பண்ணுவோம். அந்த தீபா இந்த பக்கம் தான்டா போயாகணும். அந்த நேரத்துல அவளை சரியா தூக்கிடுவோம். அட பாவிகளா, இங்கேயும் வந்துட்டீங்களா? உடனே இதை கார்த்திக்கிட்ட சொல்லணும். கார்த்தி, அந்த துறை அடியாளங்களோட கோயிலுக்கு வெளில நிக்கலாம். நம்ம இங்க இருக்கிறது அவனுங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கும் தெரியல. சரி, வாங்க தீபாவை போய் பார்க்கலாம். தீபா, இது மகான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பிரசாதம், எடுத்துக்கோங்க. தீபா, அந்த துறை அடியாட்களோட இங்கே வந்திருக்கானா? அநேகமாக அவங்களை தேடிதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை நம்ம புத்திசாலித்தனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? கார்த்தி, இது சூப்பர் ஐடியா கார்த்தி. அந்த மீசக்காரன் ஏமாத்த இப்படிதான் ஏதாவது பண்ணியாகணும். சரி, வாங்க போலாம். அந்த தீபாவை நாங்க முடிக்கிறோம். உங்க ரேஞ்சுக்கு அவளுக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க போங்கண்ண, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். இல்லடா, நாம அவளை போட்டு தள்ளுற ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்றப்போ எப்படியாவது எஸ்கேப் ஆயிடும். இந்த முறை அந்த தீபா மிஸ் ஆகவே கூடாது. அவ கதையை முடிச்சிட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. அங்க பாருங்கடா, அந்த தீபா கார்ல ஏறத பாருங்கடா. இருக்கட்டும், முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வண்டி எடு. போனா வேகமா போ. போறேன் போறேன்.
போ அந்த வண்டிதான், அந்த வண்டிதான், சீக்கிரம் போ. ஓ வேமா போ, போ போ, அப்படாத போ போ போ, லெஃப்ட்ல வா, லெஃப்ட்ல வா. இது இது ஸ்லோ 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 ஸ்லோ. ஆ சரி. போடா வேகமா, போடா வேகமா, போடா போடா. அடி இடி 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 இடி. போடா வேகமா, போடா வேகமா, போடா. ஒரு பொம்பளை நீ எனக்கு எவ்வளவு ஆட்டம் காட்டின, இப்ப நான் உன்னை உரு தெரியாம அழிச்சிட்டேன் பாரு. இந்த சந்தோஷமான விஷயத்தை நட்சத்திரவுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். நட்சத்திரா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? நான் அந்த தீபா பொண்ண போட்டு தள்ளிட்டேன். ரியலி? நிஜமா அவளை கொண்டுட்டியா? எப்படி? இப்பதான் லாரியை ஏத்தி சுட சுட அவளை கொன்ன. அப்படியா? அந்த தீபா செத்ததை நான் பார்க்கணும். வீடியோ கால்ல அவளை காட்டு. இதோ இப்பவே காட்டுறேன். நல்லா பாரு. பாரு பாரு. நல்லா பாரு. மீதி வச்சுக்கோங்க, வாங்க. வணக்கம் மீசக்காரன் அஜி. ஏய், காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணு தீபா எங்கடா? அவதான் இந்த கார்லயே வரலையே, அப்புறம் எப்படி கார்ல இருப்பா? இல்லையே, அவ இந்த கார்ல ஏறினதை நான் பார்த்தனே. அவளை எப்பவோ கார்த்தி கூட்டு போயிட்டான். சாரி, இது டூ லேட் அண்ணாச்சி. யோ, நீ எல்லாம் பெரிய ரவுடியா? உன்னை போய் பெருசா நினைச்சு ஜாமீன்ல எடுத்தேன் பாரு. என்ன எதால அடிச்சுக்கிறதுனே தெரியல. இல்ல நட்சத்திரா, நான் கரெக்டா தான் பிளான் பண்ணேன். இந்த தடவையும் அந்த தீபா எப்படியோ மிஸ் ஆயிட்டா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த தீபாவை எப்படி கொல்றன்னு மட்டும் பாரு. யோ, இதே டயலாக எத்தனை தடவை வேற வேற மாடுலேஷன்ல சொல்லுவேன். பேச்சுதான் பெருசா இருக்கே ஒழிய செயல்ல ஒன்னத்தையுமே காணும். நீல எதுக்கே அவ்வளோ பெரிய மீசையை வச்சிருக்க? போ, போய் முதல்ல அந்த மீசையை எடுத்துட்டு வேற ஏதாவது வேலைய பாரு. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டால. இதுக்கெல்லாம் அந்த தீபா தான் காரணம். ஏய் தீபா, நான் உன்ன சும்மா விட மாட்டேன் டி. சொல்லுங்க மது. கார்த்தி, நீ போட்ட பிளான் தான் கரெக்ட். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா தீபா காலியா இருப்பா. என்ன சொல்றீங்க? அந்த ரவுடி தோர கார்ல வர்றது தீபான்னு நினைச்சிட்டு லாரியை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். நல்ல வேளை தீபா எஸ்கேப் ஆயிட்டான்.
ஐயோ, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. நீங்க சேஃபா தானே இருக்கீங்க? அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கு, கார் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, அதை விட நான் பாத்துக்கிறேன். நீயும் தீபா சிஸ்டரும் சேஃபா போயிட்டீங்கல்ல? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சேஃபா வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க பாத்து இருந்துக்கங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே கார்த்தி. என்ன சார், உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாங்க, அந்த துரை நீங்க நினைச்சு அந்த பொண்ணை கொல்ல பார்த்துருக்கீங்க. நல்ல வேலை அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. சார், இப்ப அவர் நல்லா இருக்காருல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லை தீபா, மது நல்லா தான் இருக்காரு. சரிங்க தீபா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க இங்க ரூம்லயே இருங்க. சரிங்க சார். பாப்பா கார்த்தி, சாப்பிடு. சரிப்பா. அம்மா, அம்மா எங்கப்பா? அவங்க சாப்பிடலையா? இல்ல கார்த்தி, அத்தை பசிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிட்டாங்க. அப்படியா, எங்க இருக்காங்க? கார்டன்ல இருக்காங்க. பாப்பா கார்த்தி, உட்கார். மா, ஏமா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? டல்லா வேற இருக்கீங்க. இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் ஏன் சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்லப்பா, பசிக்கல, அதான் கொஞ்சம் காத்தாட இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். மா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கோயில் இன்னைக்கு தீபாவை பார்த்ததால தான் அப்செட் ஆயிருக்கீங்க. அப்படிலாம் இல்லப்பா. இல்லம்மா, அங்க நடந்ததெல்லாம் பார்த்தா எதிர்ச்சியா நடந்த மாதிரி தான் இருக்கு. எதிர்ச்சியா நடந்தா இல்ல பிளான் பண்ணி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியலப்பா. அந்த பொண்ணு நம்ம போற இடத்துக்கெல்லாம் எப்படி கரெக்டா வரான்னுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்துலதான் நான் அவளை சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. அந்த பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா உங்க பார்வையில அவ தப்பானவளா தெரிய ஆரம்பிச்சுட்டா. சரிம்மா, அதை விடுங்க, நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். இல்லப்பா, எனக்கு பசி இல்ல. அது எப்படிமா பசி இல்லாம இருக்கும்? சரி இருங்க, வர. உங்களுக்கு பசி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்காக சாப்பிடுங்க.
இல்லப்பா வேண்டாம் கார்த்தி. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க. கார்த்தி, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், உங்க அம்மா சாப்பிடவே இல்லை. நீ ஊட்டி விடும்போது சாப்பிடுற பாரு. நாச்சியா, கார்த்தி ஊட்டி விட்டாதா சாப்பிடுவியா? எப்படியோ அம்மா சாப்பிடுறாங்கல்ல, அது போதும் பா நமக்கு. சரி சரி. என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீங்க அதை பத்திலாம் நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதீங்க. சாப்பிடுங்க. சரிம்மா, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் போறேன். சரிப்பா. கார்த்தி, அந்த பிளேட்டை கொடு. வாச்சியா போல. என்ன சார், உங்க அம்மா என்ன கோவில்ல பார்த்ததுனால சாப்பிடாம இருக்காங்களா? உங்களுக்கு எப்படி தெரியும் தீபா? சார், நீங்க அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டினதை நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம அவங்க முகம் வாட்டமா இருந்ததை நான் கவனிச்சேன். எங்க அம்மா ஒரு குழந்தை மாதிரி, அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம். எனக்கு ஒண்ணு, நான் அவங்களால தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த வீடு ஒத்துமையா கட்டுக்கோப்பா இருக்குன்னா அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். பிசினஸ்ல கூட அவங்கள கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். சார், அவங்களுக்கு நீங்க மகனா பிறந்தது அதிர்ஷ்டமா இல்ல உங்களுக்கு அவங்க அம்மாவா இருக்கிறது அதிர்ஷ்டமானு எனக்கு தெரியல சார். ஆனா நீங்க ரெண்டு பேருமே அதிர்ஷ்டசாலிங்க தான். எல்லா விஷயத்திலும் தங்கமா இருக்கிற எங்க அம்மா, உங்க விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததை எங்க அம்மா வெறுப்பா தான் பாக்குறாங்க, ஆனா நான் அதை சந்தோஷமா தான் பாக்குறேன். புரியல சார். நீங்க மட்டும் இன்னைக்கு வரலன்னா எங்க அம்மாவை நெருப்புல இருந்து காப்பாத்திருக்க முடியுமா? கடவுள் ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் உங்களை என் மூலமா அங்க வர வச்சிருக்காரு. எங்க அம்மா ஒரு நாள் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் சார். சீக்கிரமா நடந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்கும் தீபா, கவலைப்படாதீங்க. இது உங்க மோதிரம் தானே? நேத்து நீ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? ஆமா அம்மா. என்ன காரணத்துக்காக வந்த? அம்மா, தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. கார்த்தி அடிக்கடி கிடக்கிறாருன்னா அதுக்கு யார் காரணம்? இவ தானே காரணம்.
இவன் இப்படியே நரக டிராமா போட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பாக்குறான். அதான் அவளோட நோக்கமே. சாரி தீபா, இன்னைக்கு திலக சொதப்பிட்டாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன், அவங்க மறந்துட்டாங்க போல. வேற வழி இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருங்க. இதுல என்ன சார் இருக்கு? பரவாயில்ல, நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்டுக்கிறேன். இருங்க இருங்க, நானே கட் பண்ணி தரேன். சார் வேண்டாம் சார், கொடுங்க, நானே கட் பண்றேன். கத்தி கொடுங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், உங்களை நான் வேலை செய்ய விடாம பாத்துக்கணும். சார் இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் சரியில்லை சார். கொஞ்சம் சும்மா இருங்க. சார் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். இல்ல பரவாயில்லங்க. இல்ல சார், உங்க விரல்ல ரத்தத்தை பார்த்ததும் என்ன அறியாம இப்படி பண்ணிட்டேன் சார். சாரி சார். நீங்க பதட்டத்துல தானே இப்படி பண்ணீங்க, நான் பெருசா எடுத்துக்கல தீபா. விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாரி சார். யோ தீபா, சாரி சொன்னதெல்லாம் போதுங்க, நீங்க பழத்தை கட் பண்ணி சாப்பிடுங்க. கடவுளே என்ன மன்னிச்சிரு, நான் கார்த்திக் சார நினைக்கவே கூடாதுன்னு பார்த்தா என் மனசுல அவரே வந்து நிக்கிறாரு. அவரோட ஞாபகமே வராம நீதான் என்ன காப்பாத்தணும். தீபா சாப்பிடுங்க, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க.